ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் செந்தில் முருகன் வாபஸ் பெற்றுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தலில் முன்னாள் எம்எல்ஏ கே எஸ் தென்னரசுவை எடப்பாடி பழனிசாமியும் எம்பிஏ பட்டதாரியான செந்தில் முருகனை ஓ பன்னீர்செல்வமும் வேட்பாளராக அறிவித்தனர். இதனால் யாருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்தது. இந்த சூழலில் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதிமுக பொதுக்குழு மூலமாகவே வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியது. இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் செந்தில் முருகன் வாபஸ் பெற்றுள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்த ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர் கூப்பா கிருஷ்ணன், இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடாது என்பதற்காக வேட்பாளரை வாபஸ் பெற வைத்ததாக தெரிவித்தார். தங்கள் நோக்கம் இரட்டை இலை சின்னம் முடங்கக்கூடாது என்பதுதான் என்றும் அவர் கூறினார்.